திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒன்றிணைந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக மதுரை பாராளுமன்ற தொகுதிக்கு தோழர் எழுத்தாளர் சு. வெங்கடேசன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். மதுரையில் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் செய்த சேவை பணி சிறப்பானது, வரலாற்றில் பதிவு செய்தது. உதாரணத்துக்கு கேடிகே தங்கமணி, மோகன், நன்மாறன் இவை போல் பலர். அந்த பாரம்பரியத்தில் வர்றவர் தோழர் சு. வெங்கடேசன். அது மட்டுமில்லாமல் தனிப்பட்ட முறையில் சிறப்பான எழுத்தாளர், வரலாற்று சிறப்புமிக்க முதல் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இந்த அளவுக்கு ஒரு ஞானி, ஒரு தமிழ் பற்றுள்ளவர், கீழடிக்கு அடையாளத்தை அதிகரித்து கொடுத்தவர், நம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி நம் நாட்டுக்கும் நம் மாநிலத்துக்கும் நம் மொழிக்கும் நம் இனத்துக்கும் போராடுவதற்கு அனுப்புறதில் நம்மளுக்கு ஒரு பெரிய மகத்தான வாய்ப்பு என்று நான் கருதுகிறேன். என் வேண்டுகோள், வாக்காளர் பெருமக்களுக்கு அதிகபட்சம் வாக்குகளை அளித்து தோழர் சு. வெங்கடேசனை நம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அங்கே அவர் ஒரு உறுப்பினராக உட்காத்தி வைத்து அழகு பார்ப்போம் என்ற வேண்டுகோள். இதனால் நம்மளும் நம்மளுக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறை வாரிசுகளும் பயன்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக உண்டு. நன்றி, வணக்கம்.